இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஒரு சின்ன பையன், அவர் வந்து நிறையா பேர் கிண்டல் கேலி எல்லாம் பண்ணுறா, என்னால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு திருநெல்வேலியிலேருந்து நேராக சென்னைக்கு வர, சென்னையில் இருந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எல்லா வேலைகளும் செஞ்சதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் திருப்பி மும்பைக்கு போகிறாங்க. மும்பைக்கு போய் கஷ்டப்பட்டு எல்லா வேலைகளும் செய்கிறா, சாதாரண ஹோட்டலில் வந்து பணிபுரியறாங்க. அப்புறம் தானாகவே ஒரு தொழில் தொடங்கணும்னு சொல்லிட்டு ஒரு தள்ளுவண்டி ஆரம்பித்து அதிலிருந்து வாஷியில் ஒரு ஹோட்டல் ஒன்று கொண்டு வந்து அந்த ஹோட்டலில் உரிமையாளராக மாறுறார். அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும், இன்றைக்கி எத்தனையோ விதமத்தில் உலகம் மாறின்னு இருக்குது, நம்மளும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இன்றைக்கி நம்ம ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடிய தோசை வகைகளில் நூற்றுக்கணக்கான தோசை வகைகளை உருவாக்குறார். அப்படி அத்தனை விதமான தோசை வகைகளை உருவாக்கி பல பேர் கிண்டல் கேலி பண்ணுறா, தன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது முடியாது முடியாதுன்னு சொன்ன கேள்விகள்லாம் காதில் கேட்டு என்னால் முடியும் முடியுங்கிற திறமையை மட்டும் மனசில் எடுத்து அவர் இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்துட்டேன்னா நூற்றுக்கணக்கான கடைகள் உலகமெங்கும் இருக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது பெஸ்ட்டு பிஸ்னஸ்மேன் சொல்கிற பட்டியலில் அவரோட பேரும் வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்துட்டோன்னா இன்றைக்கும் சரி, ஒரு யுஎஸுக்கு போகிறார் அல்லது ஆஸ்திரேலியாவுக்கு போகிறார் அல்லது வெளிநாடுகளுக்கு போயிருந்தார் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டுக்கே போய் இந்தந்த தோசை வகைகள் இப்படின்னு ரொம்ப அழகாக செய்து கொடுப்பார். டாக்டர் டி அப்படின்னு பெயரும் பட்டமும் வாங்கினவர், நிறையா பெயர் புகழ் அந்தஸ்து, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா பேர்கிட்ட பட்டமும் வாங்கிறார், உழைப்புக்கென்றே தனித்துவம் வாய்ந்தவர். அவர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தோசா பிளாசா அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு ட்ரேடிங், அதை ஒரு பேரை கொண்டு வந்து அதன் மூலமாக உலகமெங்கும் வெற்றி பெற செஞ்சுருக்கு, நிறையா பேருக்கு வாய்ப்புகளை கொடுத்துருக்கார். கணபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவருடைய என்னுடைய இனிமையான நண்பரும் கூட. பார்த்துருக்கேன்னா வாழ்க்கையில் முடியாதென்று உட்கார்ந்தா எதுவுமே சாதிக்க முடியாது, முடியும் என்று எழுந்தால் எதிலும் வெற்றி கொள்ள முடியும் அப்படிங்கிற இந்த குட்டி ஸ்டோரி, இவருடைய கதை நம்ம எல்லாத்துக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துருக்கும். அதாவது யாரோ முந்தி இருந்தால் அப்படி இருந்தால் இப்படி இருந்தாங்கிறத விட கண்ணுக்கு முன்னாடி இன்றைக்கி ஜெயித்தவா ஜெயித்துன்னு இருக்கிறவாளுடைய கதைகள் கேட்கும்போது நம்மளுக்குள்ளே வெற்றி பெறும். அந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையில் அவர் பார்த்த பயணங்களில் பல இன்னல்கள் இருக்குது, பல கரடுமுரடான பாதைகள் இருந்தாலும் தான் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டால் அவர் வெற்றியும் பெற்றுவிட்டார். அதே மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் முயற்சி பண்ணலன்னா நிச்சயம் வெற்றி பெறும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.